டைரக்டர் பாலா இயக்கத்துல ஆர்யா நடிச்சு 2009 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் நான் கடவுள். இந்த படத்துல முதல்ல அஜித் தான் நடிக்க இருந்துச்சு. ஆனா அஜித்க்கும் டைரக்டர் பாலாக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால அஜித் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகி வந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னுமே பலரும் இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நடிகர் அஜித் மற்றும் இயக்குனர் பாலா இடையே உண்மையா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமா தான் இருக்கு. இந்த நிலையில ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இந்த சம்பவத்தை பத்தி பல உண்மைகளை சொன்னது இப்ப சோசியல் மீடியால பேசும் பொருளா மாறி இருக்கு. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரை அன்புச்செழியன் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிதான் நான் கடவுள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா சில காரணத்தினால நடிகர் அஜித்துக்கும் இயக்குனர் பாலாக்கும் இடையே பிரச்சனை வரவே அஜித் நான் கடவுள் ப்ராஜெக்ட் விட்டு விலகிட்டாரு. ஆனா அஜித்க்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அன்புச்செழியன் மூலமா 1 கோடி அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கணும். அஜித்தும் நான் கடவுள் படத்துல நடிக்காததுனால அந்த பணத்தை திருப்பி தர ஒத்துக்கிட்டாருனும், ஆனா பாலா தரப்புல வட்டியோட சேர்த்து 3 கோடியா தரணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா அஜித் அதுக்கு உடன்பட்டு வராம அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹோட்டல்ல அஜித், பாலா, அன்புச்செழியன் மற்றும் சில ஆட்களோட மீட்டிங் நடந்திருக்கணும் சொல்லியிருக்காரு. அப்பையும் அஜித் கிட்ட 3 கோடி கேட்டிருக்காங்க அப்படின்னும், அஜித்தும் 1 கோடி தான் தருவேன், படம் நிலையானதுக்கு பாலாதான் காரணம், நான்லாம் வட்டியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் 3 கோடி கொடுத்தே ஆகணும்னு பாலா சொல்லியிருக்காரு. பிறகு அஜித் பில்லா ஸ்டைல்ல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காராம். உடனே எல்லாரும் பின்வாங்கியிருக்காங்க. அஜித்தும் சொன்ன மாதிரியே 1 கோடியை மட்டும் கொடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு. பலரும் அப்படி என்ன பில்லா ஸ்டைல்ல சம்பவம் நடந்திருக்கும்னு கேள்விகளை கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில ஒரு ரைட்டப் இதை பத்தி சோசியல் மீடியால பரவிட்டு வருது. அஜித் இப்படி 3 கோடி கேட்டு டார்ச்சர் பண்றத தாங்கிக்க முடியாம கலெக்டரா இருக்கிற தன்னோட ஒரு நண்பர் மூலமா கன்ன வாங்கியிருக்காருனும், ஹோட்டல்ல மீட்டிங் நடக்கும் போது பொறுத்து பார்த்த அஜித் கன் எடுத்து காட்டியிருக்காருனும், கன்னை பார்த்து பயந்து அவங்க அஜித் சொல்றத ஓகே சொல்லி 1 கோடியை வாங்கிட்டு பிரச்சனையை முடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ரைட்டப்ல போடப்பட்டிருக்கு. அஜித் ஃபேன்ஸ் பலரும் இதை ஷேர் பண்ணி அஜித் அப்பவே மாஸ்க் காட்டியிருக்காரு, படத்துல மட்டும் இல்ல நிஜத்திலயும் அவர் ஹீரோ தான் பேசிட்டு வராங்க. ஆனா இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு ஒரு தரப்பும், அஜித் சார் அப்பவே செம மாஸ் பண்ணியிருக்காருன்னு இன்னொரு தரப்பும் மாறி மாறி கமெண்ட்ஸ் போட இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.